வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்க வாழ்த்துக்கள். ஒரு அருமையான குறளினை சிந்திப்போம். அதிகாரம் 23, ஈகை. குறளின் வந்து 221. வரியார் கொன்றீவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. அதாவது அதிகார தலைப்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈகை. ஈகை அப்படின்னு சொன்னால் ஈ கை. உங்கள் கை வந்து கொடுக்கின்ற கையாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான அதிகார தலைப்பு ஈகை. அந்த ஈகை அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஈகை. மற்றபடி வந்து நீங்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு டீ தூள் கடன் கொடுக்கறது, ஒரு மசாலா பொடி கொடுத்து வாங்கிக்கிறது, அப்புறம் வந்து கைமாற்றாக பணம் கொடுத்து வாங்குவது, இதெல்லாம் ஈகை அல்ல. இப்போ இன்னொன்றையும் சொல்லலாம். இப்போ அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக செய்கின்ற கைமாறுகள், நன்கொடைகள், இதெல்லாம் வந்து ஈகை அல்ல அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். ஆக ஈகை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், இல்லாதவங்களுக்கு மனம் குளிர கொடுப்பது தான் ஈகை. மற்றபடி கொடுப்பது எல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொடுப்பது, உதவிகள் செய்வது, அது வந்து இந்த ஈகை அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் அடங்காது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குறளில் ஒரு அருமையானது ஒரு விளக்கம் சொல்கிறார். ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மால் இயன்ற அளவு, தகுதிக்கு மீறி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இயன்ற அளவு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதால் அவர்களுடைய மனமும் நிறைவடையும், நம்முடைய மனமும் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த அருமையான குறள் சிந்தனையோடு, ஈகை தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.